ரஜினிகாந்தோட ரெண்டாவது பொண்ணு சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுதாமா, ஒரு வருஷமா அவங்க கணவன் கூட இல்லையாமா, இந்த மேட்டர்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்படிதாங்க ஒருத்தர் கிட்ட கேட்டேன். டே தம்பி, அதெல்லாம் ரொம்ப பழைய நியூஸ்லான்னு சொல்லிட்டு பொசுக்கு நடிச்சு விட்டாரு. அப்ப புது நியூஸ் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதே சௌந்தர ரஜினிகாந்த் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அதுல வந்து ஒரு கோ ஆப்டட் மெம்பரா உருவாகியிருக்காங்க, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதான் புது நியூஸ் ஆமா? சரி, இதென்ன அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டு தடை பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா வந்து இப்ப குதிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டது. அதோட முக்கியமான விஷயம், சுப்ரீம் கோர்ட்ல வந்து இது ஒரு பார்பாரிக் ஆன ஆக்ட் அப்படின்னு சொல்லி தடை பண்ண வச்சதும் இவங்க தான். இந்த ஒரு நேரத்தில் சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எங்களோட குழுல நீங்களும் வந்து இருக்கணும், உங்களோட உதவி எங்களுக்கு தேவை, உங்கள் சேவை எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க சௌந்தர்ய ரஜினிகாந்த் இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சினிமாவில் வந்து நாங்கள்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அனிமல்ஸோட கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாகுபலியில அந்த மாடு அடக்கிற சீன், ராணா தகுபதி என்ன பண்ணாரு, அப்படியே ஒரு எகிரி எகிரி டங்குன்னு சொல்லிட்டு மாடோட நெத்திலேயே அடிச்சு அதை படுக்க வச்சார் இல்லையா. அந்த மாதிரி சீன்லாம் உண்மையிலேயே இவங்க வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் உருவாக்கி தான் செஞ்சிருக்காங்களா, இல்லாட்டி வந்து பொய் சொல்றாங்களா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட்டா சௌந்தர்ய ரஜினிகாந்த் உள்ள கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கோச்சடியான் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தை சூப்பர் ஸ்டார் வச்சு, தீபிகா படுகோன் வச்சு எடுத்ததன் காரணமாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஷூட்டிங் நடக்குது, அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துல இவங்க போய் நின்று பார்த்து அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ண முடியும். ஒரு படம் எடுக்கிறதுக்குள்ள டைரக்டர் என்ன பாடுபடுறாரு பார்த்தீங்களா. இதுதான் வந்து சார் இப்போதைக்கு அவங்க உள்ள எடுத்திருக்கிறதுக்கான கதை. ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ஏற்கனவே மொரட்டு காலையில் ஒரு காலை அடக்கி தான் வந்து பயங்கர ஃபேமஸு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இன்னொருத்தர் இப்போதைக்கு ரைசிங் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் ஜனவரியிலேயே ஜல்லிக்கட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இந்த நேரத்தில் இவங்க இந்த மாதிரி போயிருக்கிறதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு விளையாடுற ஒவ்வொருத்தருமே யோசிக்கிறது, என்னடா இது, அப்பா ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாரு, பொண்ணு ஒரு பக்கம் இப்படி போய் ஜாயின் பண்ணுது, என்ன ஏதுன்றது தான் ஒரு குழப்பம். ஸோ இதை வந்து தெளிவுபடுத்தணும், சூப்பர் ஸ்டார் தெளிவுபடுத்தணும், ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா, பொண்ணு என்ன பண்ணுது ஏதுன்றது அடுத்த விஷயம், அப்பா என்ன பண்ணுறார் அப்படின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சௌந்தர்ய ரஜினிகாந்த் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது கூட எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே இந்த ஒரு ஆக்ட் வந்து தப்புன்னு சொல்லியாச்சு. எலெக்ஷன் டைம்ல ஆளுங்கட்சி ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணப்ப கூட நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடையே போட்டாங்க. நீங்க என்ன சார் யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்றவங்களுக்கும் ஒரு வாரு வாரி இருக்காங்க. மொத்தத்துல ஜல்லிக்கட்டை நடத்துங்க சார்னு சொல்லி மாடே வந்து கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க போல சார். இத்தனை பேர் நம்ம நிற்கும் போதே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தம்பி அப்படி ஒரு செயலை செஞ்சுட்டான், எங்கிருந்து வந்தால் எங்கே உடலில் எரி திரவத்தை கொட்டுனான்னே தெரியல. எல்லாருக்குள்ளேயும் கோவம் இருக்குது. ஒரு தமிழ் இளைஞனையும் அடிக்கும்போது எனக்கு வராத கோபமா, எனக்கு வராத ஆத்திரமா,